கலவைகள் ஒரு தூய்மையற்ற பொருளாகும். இதில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, குழாய் நீரில் நீர் மற்றும் சில உப்புகள் கலந்திருக்கும். ஒரு லெமன் ஜூஸில் பார்த்தோன்னா எலுமிச்சை சாறும் சர்க்கரையும் கலந்திருக்கும். காற்றில் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், மந்தவாயுக்கள் அப்படின்னு நிறைய வாயுக்கள் ஒரு கலவையாக தான் இருக்குது. மண் பார்த்தோன்னா களிமண் இருக்கும், செம்மண் இருக்கும், மணல் இருக்கும், அந்த மாதிரி வேறுபட்ட மண்கள் சேர்ந்திருக்கு. பால் ஒரு கலவை தான். ஐஸ்கிரீம், நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் பனிக்கூழ் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த பனிக்கூழ், நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற உப்பு, தேநீர் குடிக்கிறோம் இல்லையா, டீ குடிக்கிறோம், அந்த தேநீர், புகை, மரக்கட்டை, கடல் நீர், நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம், நம்ம ப்ரஷ் பண்ணுற பேஸ்ட், பெயிண்ட், எல்லாமே கலவைக்கு உதாரணங்கள் தான். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் கலந்து கிடைக்கக்கூடிய உலோக கலவையும் ஒரு கலவை தான். இதனால் நிறைய பயன்பாட்டு பொருட்கள் நம்மளால் தயாரிக்க முடியுது. நம்ம வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் பார்த்துருப்போம். அதை எல்பிஜி சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு, அதுதான் லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பேன் மற்றும் பியூட்டேன் இந்த ரெண்டு வாயுக்கள் கலந்த ஒரு கலவை தான் இருக்கும். இது ரொம்ப எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆகும். இது ஒரு கலவை, நம்ம உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுது. நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் ஒரு கலவை தான். நம் ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள் மற்றும் பிளாஸ்மா என பல்வேறு கூட்டுப்பொருட்கள் உள்ளன. எனவே இரத்தம் ஒரு கலவைதான். கலவைகள் மற்றும் சேர்மங்கள் இரண்டிற்கும் வேறுபாடுகளை பார்க்கலாம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளாலானது கலவை. சேர்மம் என்பது ஒரே ஒரு பொருளாலானது. கலவைகள் அதிலுள்ள பகுதிப்பொருட்களின் பண்புகளை ஒத்திருக்கும். ஆனால் சேர்மத்தின் பண்பு அதிலுள்ள பகுதிப்பொருட்களின் பண்புகளிலிருந்து வேறுபடும். பகுதிப்பொருட்கள் எந்த விகிதத்தில் வேணாலும் கலந்திருக்கலாம். இதில் நிலையான விகிதத்தில் மட்டுமே கலந்திருக்கும் சேர்மங்களில். கலவைகளில் பகுதிப்பொருட்களை இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். ஆனால் சேர்மங்களில் பகுதிப்பொருட்களை வேதியியல் முறையில் மட்டுமே பிரித்தெடுக்க முடியும்.